பாத்திரத்தோட வராரு, என்னவா இருக்கும் அண்ணா? என்னண்ணா நீங்க இட்லி பாத்திரத்தோட வந்துருக்கீங்க? மகா கணபதிக்கு சதுர்த்தி தினம் வருது இல்லையா, அதனால இப்ப நம்ம பூரண கொழுக்கட்டை செய்யலாம். பூரண கொழுக்கட்டையா? பூரண கொழுக்கட்டை ரொம்ப அருமையா இருக்குமே. கும்மனு சமைச்சு குதூகலமா சாப்பிட போறோம். கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவை வறுத்து எடுத்துக்க போறோம். இப்படி லேசா வறுத்துக்கலாம். லேசா வறுத்த போதும். பச்சரிசி மாவு லேசா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இறக்கி கொதிக்கிற தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வறுவிட்டுருச்சுனா கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ண போறோம். அதுக்காக வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இதை அப்படியே சுத்தம் பண்ணி ஒன்னா ரெண்டா மூணா உடைச்சி எடுத்துக்க போறோம். இந்த வேர்க்கடலைய மூணு நாளாக உடச்சி எடுத்துக்கலாம் பூரணம் தயாரிக்கிறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டைக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொதிக்கிற தண்ணி இது, இதை ஊற்றி அப்படியே கலந்து சப்பாத்தி பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பெஞ்சவன் எப்படி இருக்குமோ அதே பதத்தில் நம்ம வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி பத மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்குது. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ எடுத்துருக்குறோம், 1.5 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறோம். நாட்டு சக்கரை சுத்தமான சக்கரைங்கிறதுனால நம்ம வந்து அதை வடிகட்ட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்குது. இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா துருவி வச்சு தேங்காயை சேர்த்துக்கிறோம். ரெண்டு தேங்காயை துருவி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கிறோம். வேர்க்கடலை பொடியை நுணுக்கி வச்சுக்குது. அப்புறம் முந்திரி, வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம்.
கெட்டி ஆகட்டும். இதெல்லாம் நல்லா நம்ம உருண்டை பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும். தூளை நுணுக்குன்னா ஏலக்காய் சேர்த்துக்க போறோம். பசுமாட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா உருண்டை பிடிச்சி இப்படி நல்லா தட்டையாக தட்டிக்கலாம். அப்படின்னா அப்படி குழி பண்ணி இந்த பூர்ணத்தை அப்படியே இது உள்ள வச்சு உள்ள பூர்ணம் வச்சிருக்குது. இதை அப்படியே வச்சு வேக வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அச்சு இருக்குது இல்லையா, நம்ம கடையில் கேட்டால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த அச்சியில் வச்சும் நம்ம இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை செய்யலாம். பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை இது பிடிச்சாச்சாட்டுங்கிறதுனா, பூரணம் வச்சு கொழுக்கட்டையே அச்சு கொழுக்கட்டை புளி கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஒரு தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையை வேக வச்சு 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரா வந்துருக்குது. பந்து மாதிரி ஆஹா, அற்புதமா இருக்குதுண்ணா. புசு புசுன்னு இருக்குதே, பந்து மாதிரி. வாவ், அட்டகாசம். பூர்ண கொழுக்கட்டை அப்படியே 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோமா, பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு. தான் சூப்பராக இருக்கு, வேறு லெவலில் வந்துருக்குது. சூப்பராக வெறித்தனமாக சாப்பிட போகிறோம். பூர்ண கொழுக்கட்டை
நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம். அப்படி நாக்கள் அப்படி எச்ச ஊறுது. செம்மையா இருக்குது. கொழுக்கட்ட, பூரண கொழுக்கட்ட. அடடடடடடா, அற்புதம் அற்புதம். விநாயகர் பெருமான் இந்த குறுக்கு இந்த பூர்ண கொழுக்கட்டையிலேயே மயங்கி போயிருப்பார். அப்புறம் அவரே மயங்க கூட நாம்பலாம் என்ன, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த எல்லா கொழுக்கட்டையும் நான் ஒருத்தனே சாப்பிட்ருவேன். ரொம்ப அருமையாக இருக்குது. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. கட்டாயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்.